ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அகெயின் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்த மாத சிவராத்திரி. மிகவும் ஒரு அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு நாள் நம்ம சொல்லலாம். இந்த நாளில் சிவனையும் வணங்கி அம்பாளையும் வணங்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நமக்கு. ராசி பலன்களை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு கேள்வியும் இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எதுவுமே பெருசா எந்த மாற்றமுமே கிடையாது. மேஷராசி நேயர்களுக்கு அதே சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. 2ல் குரு செவ்வாய், 12ல் ராகு, 5ல் சனி, 4ல் புதன் சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கரன், 6ஆம் இடத்துல கேத்து. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களில் இந்த வெள்ளிக்கிழமை மேஷராசி நேயர்களுக்கு எல்லாமே மங்களகரமான விஷயங்களும் மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மனதிற்கு மிகவும் திருப்திகரமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் தரும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பூவராகரையும் பிராட்டியையும் நீங்க வந்து வணங்கலாம். முடிந்தால் இன்றைய நாளில் நிலமங்கை தாயாரை வணங்கி ஸ்தலசயன பெருமாளை போய் வணங்கலாம். இன்று சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும். இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளீஸ்வரரை வணங்குவது நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு காமாட்சி அம்மனுடன் சேர்ந்த வெள்ளீஸ்வரரை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மனதில் இருக்கக்கூடிய குறைகளோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளோ சொத்து பிரச்சனைகளுக்கோ இன்று வெள்ளீஸ்வரரினுடைய ஆலய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்து வந்த முடக்கம், தொழிலில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. மிதுன ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. இன்று இந்த மாத சிவராத்திரியில் சிவன் ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். இன்று அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் மருத்துவ செலவுகளும் மாறுவதற்கான வழிகள் பிறக்கும். இன்று கடகராசி நேயர்கள் சிவராத்திரியில் சிவபெருமானையும் மற்றும் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். சிம்மராசி நேயர்கள், சுக்கர பகவானின் சஞ்சாரம் சிம்மராசியில் இருப்பதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு காலகட்டமாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகளை கணவன் மனைவி இடத்தை கொடுக்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை மாத சிவராத்திரியில் பார்வதி தேவியும் பரமசிவனையும் வணங்கி ஆலயத்திற்கு சென்று மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம். முடிந்தால் இன்று அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்வோம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று சின்ன சின்ன மன குழப்பத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரமானது அலைச்சலை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் நன்மைகளை தந்தாலும் கூட கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மன சஞ்சலங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். இன்று கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன பூசல்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு ஒரு சந்தோஷமோ அல்லது குழப்பங்களினுடைய ஒரு காரணத்தினால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். அரிசி தானம் செய்து அம்பாளை வணங்கவும். துலாம் ராசினியர்கள், இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நன்மையை தரும். பாக்கியத்தில் சந்திரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு வழி பிறக்கும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். இன்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வணங்க கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது.
பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்தில் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் நேரத்திற்கு பிறகு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகர் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வது நல்லது. முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகளிலும் சற்று கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரர்களால் இன்று குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளில் மற்றவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு சந்தோஷமான செய்திகளை கேட்பீர்கள். இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை பெறலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கேது பகவானின் சஞ்சாரம் பாக்கியத்தில் இருப்பது வெற்றியை தரும். இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது. மாத சிவராத்திரியாக இருப்பின் சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை செய்வதோ அல்லது அபிஷேகம் செய்வதோ இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். கும்பராசி நேயர்கள், ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பல மாற்றத்தை குடும்பத்தில் கொடுக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் தீரும். இன்று வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வணங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இதுநாள் வரையில் கொடுத்த குழப்பங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். புதிய நண்பர்களின் சந்திப்பு வெற்றியை தரும். பல மாதங்களாக நீங்கள் முயற்சி கொண்டிருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இன்று வெளியூர் பிரயாணங்களோ அல்லது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வெற்றியை தரும். மாத சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடு மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம். ஆடி வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் கருமாரி அம்மன் ஆலய தரிசனமும் நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 6-8-10 இடத்தில் சுக்கிரன் அமைந்தால் அது பெண் சாபம் உள்ள ஜாதகமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்தாலும் வந்தது, யார் வேணாலும் ஜோதிடம் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போடுறதோ ரீல்ஸ் போடுறதோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறதோ, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இட் இஸ் சோ கன்ஃபியூசிங் ஃபார் சோ மெனி பீப்புள். ஏதோ நம்ம மனசு ஆதங்கத்துக்கு ஜோதிடம் நம்ம கை கொடுக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, இது வந்து மக்கள் திசை திருப்புறது இல்ல மக்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போய் விடுறது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு இன்னைக்கு சோசியல் மீடியா, அதுவும் ஜோதிடத்தை பொறுத்த வரையில். இப்ப சமையல்னா கூட எல்லாருக்கும் தெரியும், இது இந்த பருப்பு இது இதுன்னு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கூட பார்த்து சமைச்சிடுவாங்க. பட் ஜோதிடம் வந்து அப்படி கிடையாது. இது தெரிஞ்சவர்கள், இது வந்து வேதத்தினுடைய ஒரு அங்கம், இது ஒரு சாஸ்திரம், இதை வந்து முறையா கத்துக்கல இல்லது முறையா தெரியல அப்படின்னா இதை பத்தி பேசவே கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இட்ஸ் ஹேப்னிங். நிறைய பேர் தெரியல எனக்கு, நான் அது முறையாலாம் படிக்கலை, எனக்கு முறையாலாம் குரு கிடையாது, பட் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஞானம் வந்ததுன்னு சொல்லி நிறைய புது அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பெண் சாபம் அப்படிங்கிற டேர்மை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலேயே ஜாதகத்தில் எப்படி கதை சொல்றது இல்லை அந்த ஜாதகத்தை பார்த்து எப்படி அதுக்கு ப்ரெடிக்ஷனுங்கிறது தெரியாது. இப்போ சுக்கிரன் வந்து, சுக்கிரன் சந்திரன் இது ரெண்டுமே வந்து பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்க நவாம்சம் பார்க்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேச முடியாது. ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. இப்ப நவாம்சத்துல இப்ப சுக்கிரன் கெட்டு போயிருக்குன்னு சொல்லுவோம், ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலி இப்ப ஒரு சுக்கிரன் வீட்டுல குரு சனி இருக்குன்னு வைங்க, அது நீங்க எந்த ராசியா வேணாலும் இருக்கலாம், பட் குருவும் சனியும் சேர்ந்து சுக்கிரன் வீட்டில், அப்படி சுக்கிரன் வீடுங்கும் பொழுது ரிஷபம் அண்ட் துலாம், இந்த ரிஷபத்திலையும் துலாத்திலையும் சுக்கிரன் வந்து குரு சனியோட சேர்ந்து, அந்த சுக்கிரன் வந்து என்ன நட்சத்திர காலில் இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கணும்.
இப்போ இந்த காம்பினேஷன்ல இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துல குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம், சனி இருக்கக்கூடிய நட்சத்திரம், இது இருக்கிறச்சே அவளுடைய நவம்ச ஜாதகத்திலையும் நம்ம பார்த்து சொன்னோம்னா அந்த வம்சத்துல வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த பெண்கள் பாதிப்புனால் இந்த வம்சத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும், இல்ல கர்ப்ப சிதைவு இருக்கும், இல்லைன்னா வம்ச விருத்தி இருக்காது, இல்ல சுமங்கலி யோகங்கள் இருக்காதுங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன்ஸாக சொல்லுவோம். இட் இஸ் நாட் வித் சுக்கிரன் மிதுனத்துக்கு வந்து 6, 8, 12 இந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் தப்பா இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நல்லா இப்போ எல்லாருமே ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆகணுங்கிறது இல்லை, பட் ஒரு சிலர் வீடுகளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை, இந்த ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்கள கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அதனால் எந்த ஒரு இந்த கிரக ரீதியான விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க இல்லை எப்படி வருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்ன நேர்களை, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.